என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70-80 லட்சம் ரூபா, ஆனால் எனக்கு குறைஞ்சது ஒரு 40,000 ரூபா வாடகை வேணும் அப்படின்னு நீங்கள் லேண்ட்ஸை இல்லை ப்ராப்பர்ட்டிஸை தேடிட்டு இருக்கீங்களா? இதோ உங்களுக்காக நான் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்திருக்கேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுவும் 80 லட்சம் ரூபாய்க்கு இல்லைங்க, ரொம்பவும் குறைஞ்ச விலை. நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சாலிடாக 40,000 ரூபா வருமானங்கிறது உங்களுக்கு காத்துட்ருக்கு. வெல்கம் டு எஸ்கேஜி ரியல் எஸ்டேட்ஸ். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்க விற்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4.5 செண்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு தாங்க. நீங்கள் கேட்ட மாதிரியே அழகாக வீட்டுக்கு கீழே 2 கடை விடுற மாதிரி கேட்டிருந்தீங்க, அதே மாதிரி கடை விடுற மாதிரி பின்னாடி பூரா வாடகைக்கு இருக்கக்கூடிய வகையில் அமைச்சு கொடுத்துருக்க வீடு தாங்க சேலுக்கு வந்திருக்கு. சரிங்களா, நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் தாங்க. ஓகேங்களா, இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. சுற்றிலுமே வீடுகள் நிறைந்த பகுதிங்க. சரிங்களா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் இன்ஜினியரிங் ப்ளஸ் கற்பகம் மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ பசங்களுக்கு வாடகைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ ஒரு பையனுக்கு 2000 ரூபாங்கிறது குறைஞ்சபட்ச வாடகைங்க, 2500 வரைக்கும் வாங்கிட்டுருக்காங்க. நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை பொறுத்து. சரிங்களா, வாங்க நம்ம இப்போ வந்து இந்த வீட்டின் உள்ளே வந்து நம்ம போய் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியே காமிச்சிடறேன். சரிங்களா, நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரானோனே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கேட் இருக்குங்க. லெஃப்ட் சைடை வந்து 5 வீட்டுக்குமே தனித்தனி இபி கனெக்ஷனுங்க. சரிங்களா, அழகாக கொடுத்துட்றாங்க. ஸோ வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா 4.5 சென்ட்லேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்காங்க. முன்னாடி சைடில் மட்டும்தான் 2 அடி வந்து விட்டுருக்காங்க. சரிங்களா, கீழே வந்து மொத்தம் 4 போர்ஷன் வீடுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 4.5 சென்ட்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1800 சில்லற ஸ்கொயர் ஃபீட் வந்துடுதுங்க. இதில் எல்லாமே 4 வீடுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த வாசலில் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் வந்து ஒரு 10 வருட பழைய பில்டிங்காக தான் இருக்கும். ஓகேங்களா, 10 வருஷம்தான் இருக்கும். மணலில் கட்டின வீடுங்க. அதிக டிமாண்டில் இப்போ வந்து ரியல் எஸ்டேட்லேயே அதிக டிமாண்டில் போயிட்டுருக்கக்கூடியது இந்த மாதிரி வீடுகள் தான். புதுசாக வந்து எம்சேனில் நீங்கள் கட்டினாலுமே இதனோட ஃப்யூச்சர் லைஃப் வேல்யூமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் 10 வருஷம் ஆகி மணல் வீடு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து அதிக டேமேஜஸ் உங்களுக்கு தெரியாது. சரிங்களா, ஸோ அழகான ஒரு பர்ஃபெக்டான ஒரு மணலில் கட்டின வீடு, ஸ்ட்ராங்கான வீடு, ஃபுல்லி போஸ்ட்டுங்க. நான் உங்களுக்கு மேலே காமிக்கும்போது தெரியும். ஓகேங்களா, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே 4 வீடுங்களா, மேலே வந்தோன்னா தனியாக ஒரு இண்டிவிஜுவல் வீடுங்க. சரிங்களா, ஸோ கீழே குறைஞ்சபட்ச வாடகை வந்து 8,000 ரூபாங்க, அதிகபட்ச வாடகை 10,000 ரூபாங்க. நீங்களே கணக்கு போடுங்க. 10,000 ரூபாய்க்கு நீங்கள் இப்போ அதாவது காலேஜ் பசங்களை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, ஒரு ரூமுக்கு 5 பசங்களை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா 10,000 ரூபா சாலிடாக ரெண்ட் இருக்குங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, மேலே எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் எடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடை வாங்கி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலுமே நல்ல ஒரு வேல்யூ, அதிக ரூம்ஸ் நீங்கள் வாடகை விடும்போது நல்ல ஒரு ரெண்டல் பர்பஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ நான் தான் சொல்கிறேன், 4 ரூமுங்க, ஒரு ரூமுக்கு நீங்கள் 5 பசங்களை விட்டாலுமே 10,000 ரூபா ரெண்ட்டு, 4 ரூம்லேயே நீங்கள் 40,000 ரூபா அப்படிங்கிறத நீங்கள் சாலிடாக வந்து வாங்கிடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போகித்துக்கு தான் விட்டுருக்காரு, மணி நீட் பர்பஸ்க்காக. ஸோ நீங்கள் வர பட்சத்தில் எல்லாமே நம்ம க்யூர் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாடகைக்கு பசங்களுக்கு விடலாம். அப்புறம் அது போக நீங்கள் மேலேயும் நீங்கள் வாடகை விடும்போது அதில் ஒரு உங்களுக்கு 5 பசங்க அப்படின்னு விட்டிங்கன்னா ஒரு 10,000 ரூபா 50,000 ரூபா சாலிடான இன்கம். அது போக முன்னாடியே உங்களுக்கு வந்து 2 கடையெல்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இது வந்து நான் இப்போ ஜூம் பண்ணி காமிச்சது வந்து உங்களுக்கு கற்பகம் மெடிக்கல் காலேஜுங்க, வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு. சரிங்களா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 80 லேக்ஸ் தாங்க. ஸோ நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை கரெக்டான ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் பேங்க்கில் நீங்கள் எஃப்டி போடுறதுக்கு பதிலாக, ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சொத்தில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பேங்க்கில் என்ன அமௌண்ட் வருதோ அதை விட இப்போ ப்ளஸில் தாங்க இந்த ஹவுஸில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சரிங்களா, நல்ல ஒரு ரெண்ட் வரும், உங்களுக்கு சொத்துக்கு சொத்தும் ஆச்சு, மாதமான உங்களுக்கு வாடகையும் ஆச்சு. ஸோ கீழே இருக்கக்கூடிய 4 வீட்டுக்கு ஓவர் ஹெட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி மேலே இருக்க வீட்டுக்கும் மேலே வந்து ஓவர் ஹெட் டேங்க் கொடுத்துட்றாங்க. சரிங்களா, இதிலுமே ஒரு 500 மீட்டர்லேயே வந்து கற்பகம் காலேஜ் வித் ஹாஸ்பிட்டல் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. நல்ல ஒரு லொக்கேஷன், ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஏரியா, கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்லேருந்து சரியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கக்கூடியதுங்க. ஸோ உங்கள் அமௌண்ட்டை நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். நன்றி மக்களே.